வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். காலடிப்பேட்டை MTM ஆரம்ப பள்ளியில் தமிழக முதல்வரின் எண்ணும் எழுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவெற்றியூர் காலடிப்பேட்டையில் 1913 வருடம் ஜோசப் ஞானமுத்து என்பவரால் MTM என அழைக்கப்படும் மெட்ராஸ் தமிழ் மிஷன் ஆரம்ப பள்ளி உருவாக்கப்பட்டது. இப்பள்ளியில் படித்த மாணவ மாணவியர்கள் பலர் உயர் பதவியை வகிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோசப் ஞானமுத்து மறைவுக்கு பிறகு 1936 மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் கீழ் இயங்கும் பள்ளியாக மாற்றப்பட்டு 110 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்பள்ளியில் துவக்கத்தில் 300 மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்த நிலையில் ஆங்கில கல்வியின் மோகத்தால் இப்பள்ளியில் படித்தவர்கள் படிப்படியாக குறைந்து தற்போது 29 மாணவர்கள் படித்து வருகின்றார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கீழ் இயங்கும் இப்பள்ளியின் தாளாளராக VDS இன்பநாதன், கரஸ்பாண்டாக சுகந்தி, தலைமை ஆசிரியர் பொறுப்பில் விஜி மற்றும் ஆசிரியர் சீலா ஆகியோர் பணி செய்து வருகின்றார்கள். கொரோனா காலத்தில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் பள்ளிக்கு நேரில் வர இயலாத சூழ்நிலையில் தமிழக அரசால் கொண்டுவரப்பட்ட எண்ணும் எழுத்தும் என்ற திட்டப்படி 1 முதல் 3 வகுப்பு வரை படித்து வரும் மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்துக்களும் 1000 எண்கள் வரை முழுமையாக தெரிந்து கொள்ளும் விதமாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில் இப்பள்ளியில் படித்து வரும் மாணவ மாணவியர்கள் இன்று 23/2023 காலை எண்ணும் எழுத்தும் திட்டத்தால் பெற்ற கல்வியின் மூலமாக தாங்களே உருவாக்கிய வார்த்தைகள், பெயர்கள், எண்கள், எழுத்துக்களை வரைந்து கண்காட்சியாக வைத்திருந்தார்கள். இதனை வேறு பள்ளியிலிருந்து வந்த மாணவ மாணவியர்களும் பார்த்து சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக மாணவ மாணவியர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி உறுதிமொழி ஏற்றார்கள். தொடர்ந்து தேசிய கொடியை சென்னை மாமன்ற உறுப்பினர் பானுமதி சந்தர் ஏற்றி வைத்து சல்யூட் வைத்தனர். இறுதியாக தேசிய கீதம் பாடினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் பானுமதி சந்தர், பள்ளியின் தாளாளர் VDS இன்பநாதன், பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் சுகந்தி, பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் விஜி, ஆசிரியர் சீலா, பிரகாஷ், போட்டோ செந்தில், சந்தோஷ், ராபின்சன், செல்வதாஸ் உள்ளிட்டவர்கள் அசோகா மரக்கன்றை நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றினார்கள். நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இங்கு படிக்கும் மாணவ மாணவியர்களும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.